ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நந்தூஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷான தேங்காய் பால் சோதி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பொதுவாகவே ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் பாலில் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு தான் சேர்த்துக்குவோம். நம்ம அதே தேங்காய் பாலை வச்சு ஒரு காரமான ஒரு சோதி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஆப்பம் இடியாப்பம் ரெண்டுக்குமே ஒரு அருமையான சைட் டிஷ்ஷு. இதுக்கான இன்க்ரீடியன்ஸ் அளவுகள் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம தேங்காவை ஃப்ரெஷ்ஷாக உடச்சி திருகி அதுலேருந்து பால் எடுத்துக்கணும். முதல்ல கெட்டி பால் எடுத்து தனியாக வச்சுக்கணும், அப்புறமா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி ரெண்டாவது பால் எடுத்து வச்சுக்கணும். மற்ற அளவுகள்லாம் ஒன்று ஒன்றா செய்யும் போது பார்த்துட்டு வரலாம். இதை மாதிரி நல்லா ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் 3 டேபிள்ஸ்பூன் விடுறேன். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதும் முதல்ல 2 பட்டையும் 1 டேபிள்ஸ்பூன் சோம்பும் சேர்த்து நல்லா பொரிய விடுறேன். இதுக்கு ரொம்ப அதிகமான மசாலாவோ ஸ்பைசஸோ தேவையில்லை, ஒரு பட்டையும் சோம்பு இருந்தால் போதும். அடுத்தது இது மாதிரி நீலவாக்கில் அரிஞ்ச பச்சை மிளகாய் 2 சேர்க்குறேன். கூடவே இதை மாதிரி பெரிய வெங்காயம் நல்ல ஸ்லைசஸாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த பச்சை மிளகாய் மட்டும்தான் காரம், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயமும் பச்சை மிளகாயும் ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் பொடியாக அரிஞ்ச தக்காளி சேர்க்குறேன். இது ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கணும். நான் ஒரு 1 டேபிள்ஸ்பூன் உப்பு சேர்த்து இந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்குறேன். இந்த தேங்காய் பால் சேர்க்கறதுக்கு முன்னாடியே உப்பு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஆஃப் பண்ண பிறகு உப்பு சேர்க்கணும். கொதிக்கும் போது உப்பு சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால் தெரிஞ்சிடும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கின பிறகு நம்ம ரெண்டாவதாக எடுத்து வச்ச தேங்காய் பாலை சேர்க்குறோம், அதாவது தின்னான தேங்காய் பால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அதை மூடி போட்டு கொதிக்க விடுறேன். அதிக நேரம் மூடி போட வேண்டாம். திறந்துட்டு நம்ம கரண்டியை வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது கரண்டி இல்லாமல் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுட்டோம்னா அந்த தேங்காய் பால் திரிஞ்சிரும். அதனால தான் இதை மாதிரி கரண்டி வச்சு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு விட்டால் போதும். இப்போ அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம முதல்ல அரைச்ச கெட்டியான தேங்காய் பாலை சேர்க்கணும். நாம முதல்ல எடுத்த தேங்காய் பாலை சேர்த்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஹையில வச்சு கொதிக்க விடக்கூடாது. ஜஸ்ட் அந்த தேங்காய் பால் சூடு வந்தா போதும். இதையும் கைவிடாம கிளறிக்கிட்டே இருக்கணும். ஒரு நிமிஷம் கிளறினா போதும். இது மாதிரி லைட்டா பபிள்ஸ் வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அடுப்பை ஆஃப் பண்ண பிறகு நம்ம கொத்தமல்லி சேர்த்து இறக்கிற வேண்டியதுதான். இன்னைக்கு ரொம்பவே சுவையான, ரொம்பவே எளிமையான தேங்காய் பால் சோதி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இதில் நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்து பண்ணலாம். நான் இன்னைக்கு வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் சேர்த்து பண்ணியிருக்கேன். இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ஆப்பத்தோடையும் இடியாப்பத்தோடையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். இனிப்பு பிடிக்காதவங்களுக்கு இது ரொம்ப அருமையான சைட் டிஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.